அனைவருக்கும் வணக்கம். இந்திய சீன எல்லையில சீனா தொடர்ந்து புதிய ஆயுதங்களையும் அதிக எண்ணிக்கையிலான துருப்புகளையும் இறக்கி வருது அப்படிங்கிற பார்க்குறோம். அதுவும் சமீப நாட்களாக சீனா அளவுக்கு அதிகமாகவே இதை செய்து வருது அப்படின்னே சொல்லணும். இன்றைய தினம் வந்திருக்கிற ஒரு செய்தி இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லணும். சீனா ஒரு அதிநவீன ஆயுதத்தை இந்திய சீன எல்லையில பல இடங்கள்ல நிறுத்தி இருக்குது அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது. இதனால இப்பொழுது இந்தியாவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். சீனா அப்படி இறக்கி இருக்கிற இந்த அதிநவீன ஆயுதம் என்ன, இந்தியாவுக்கு இது டிஸ்அட்வான்டேஜா, இந்தியா இதை எப்படி எதிர்கொள்ள போகுது, இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. இன்றைய தினம் எல்லையிலிருந்து வந்திருக்கிற ஒரு செய்தி இந்தியாவுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியாக வந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, சீனா நமது இந்திய சீன எல்லை பிராந்தியத்தில் பல இடங்களில் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குதே அப்படிங்கிற செய்தி தான் அது. ஒரு புறம் இதை நாம் பாசிட்டிவாக பார்க்க வேணும். ரஷ்யாவிடமிருந்து சீனா பெற்ற இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்தியாவும் ரஷ்யா கிட்ட இதற்கான ஆர்டர் கொடுத்திருக்குது. அது இந்த ஆண்டு டிசம்பர் மாத வாக்கில் தான் நமக்கு கைக்கு வந்து சேரும். அதற்கு முன்பாகவே சீனா கொண்டு வந்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்திய எல்லையில் நிறுத்தியிருக்குது. சீனா சமீபத்தில் திபேத்தில் இருக்க நிங்சி அப்படிங்கிற தன்னுடைய ஏர் பேஸையும், அதே சமயம் ஜின்ஜியாங் மாகாணத்தில் இருக்கிற ஹொத்தாங் அப்படிங்கிற அதனுடைய விமானப்படை தளத்தையும் அப்கிரேட் பண்ணுச்சு அப்படிங்கிற செய்தி வெளியானது இல்லையா. அதை ஒட்டி தான் இப்பொழுது அந்த பிராந்தியத்தில், அதாவது ஒரு பக்கம் எல்ஏசியை ஒட்டியும் சரி, இன்னொரு பக்கம் நம்முடைய அருணாச்சல் பிரதேஷ் எல்லையை ஒட்டியும் சரி, இந்த இரண்டு இடங்கள்லையுமே சீனா இந்திய சீன எல்லையை ஒட்டி நிறைய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நிறுத்தி இருக்குது அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்குது. சீனா இப்படி இந்தியாவை நோக்கி தன்னுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டமான, தன்னிடம் இருக்கிற மிகவும் அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான S-400 நிறுத்தி இருக்கிறது ஒரு வகையில் இந்தியாவின் பெருமையை சொல்லுது அப்படின்னே சொல்லணும். காரணம் என்னன்னா, கடந்த சில மாதங்களாகவே இந்திய படை சீனாவுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாங்க. பல்வேறு விதமாக இந்திய அரசாங்கம் நமது படைகளை பலப்படுத்தியும் வர்றாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லடாக் பிராந்தியத்திலையும் சரி, அருணாச்சல் பிரதேஷ் ஒட்டிய பிராந்தியத்திலையும் சரி, இந்தியா தன்னுடைய விமானப்படையை முழு அளவில் களத்தில் இறக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அனைத்து நவீன ரக விமானப்படை விமானங்களும் இந்திய சீன எல்லையை கண்காணிச்சு வர்றாங்க. அங்க தொடர்ந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. எந்நேரம் வேணாலும் இந்தியா எளிதில் எல்லையை தாண்டி நம்மை தாக்கிவிட முடியும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில், ஒரு உயர்மட்ட அச்சத்தில் தான் சீனா இப்பொழுது வான் பாதுகாப்பு சிஸ்டமான இந்த S-400 சிஸ்டத்தை நிறுத்தி இருக்குது. ஒருவேளை இந்தியா தனது விமானப்படையை கொண்டு தாக்குதல் நடத்தினா உடனடியாக அதை எதிர்கொள்வதற்கு, இதை அவர்கள் பயன்படுத்துவதற்கு எத்தனைத்திருக்கலாம் அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா, சீனா இந்தியாவை எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலாக பார்க்குது அப்படிங்கிறது, அது எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்து அங்கே நிறுத்தி இருக்குது அப்படிங்கிறதே தெரிஞ்சு போயிருது. ரஷ்யாவிடமிருந்து தான் வாங்கிய மிகவும் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட S-400 கொண்டு வந்து அங்கே நிறுத்தி இருக்குது சீனா. இதன் மூலமாகவே இந்தியாவுடைய தாக்குதல் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குது இப்பொழுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்தியாவும் ரஷ்யா கிட்ட இதே S-400 சிஸ்டத்தை கேட்டிருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியும். இந்தியா ரஷ்யா கிட்ட S-400 சேர்ந்த 5 ஸ்குவாட்ரன்களை வாங்குறதுக்கு அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. டிசம்பர் வாக்கிலிருந்து ஒன்னொன்னாக இந்தியாவுக்கு டெலிவரி கொடுக்க ஆரம்பிக்கும் ரஷ்யா. இந்த S-400 சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒன்று. அதில் முக்கியமான விஷயம் எப்படின்னா, இந்த S-400 சேர்ந்த மிசைல்களை நாம் தாக்குதலுக்கும் பயன்படுத்த முடியும். அந்த மிசைல்களை நாம் நம்முடைய விமானங்களில் பொருத்தி எதிரியுடைய விமானம் 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வரும்போது இந்த S-400 சிஸ்டம் அதை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை பெற்றது. இப்பொழுது சீனா எதற்காக இந்த S-400 நிறுத்தி இருக்குது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய விமானப்படையுடைய விமானங்கள் வானில் பறந்து நாட்டில் உள்ளுக்குள்ளேருந்து சீனாவை டார்கெட் பண்ணால் கூட சீனா S-400 கொண்டு எல்லையிலிருந்தே அதை கண்காணித்து நம்மை தாக்கவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்தியா நம்முடைய ரஃபேல அங்க பணியில அமர்த்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு, எதிரி நாட்டு ரேடார்ல ரஃபேல் பெரிய அளவில் தெரியாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம்.
இன்னொன்று, நாம் பயன்படுத்துகிற இந்த மிசைல்களையும் நம்முடைய விமானங்களையும் எதிரி நாட்டு விமானம் எளிதில் கண்டுகொள்ளும் அப்படிங்கிறதுனால நம்ம ரஃபேலில் ஹேமர் அப்படிங்கிற ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸை பொருத்தியிருக்கிறோம். அதனால் நம்முடைய ரஃபேல் விமானங்களில் இருந்தே சீனாவுக்குள்ள ஊடுருவி தாக்க முடியும் இந்த மிசைல்களை கொண்டு. இதை வந்து S-400 அவ்வளவு எளிதில் கண்டுபிடித்து தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இதில் மிகப்பெரிய விசேஷமே. ஒரு வகையில் நாம் நம்முடைய படைகளை பயங்கரமாக பலப்படுத்தினதும் நம்முடைய எல்லையில் பயங்கர ஸ்ட்ராங்காக நாம் இருப்பதும் மேலும் ரஃபேல்களையும் கொண்டு வந்து நாம் எல்லையில் பணியில் அமர்த்தி இருப்பதும் சீனாவுக்கு தன்னுடைய நாட்டுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்குதே அப்படின்னு தோண வச்சிருக்குதே. அதனால தான் அதை எதிர்கொள்வதற்காக சீனா S-400 சிஸ்டத்தை கொண்டு வந்து இந்திய சீனை எல்லையில் நிறுத்தி இருக்குதே அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது சீனாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழா சமயமாக இருக்குது. இந்த சமயத்தில் இந்தியா ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தினா அது ஜி ஜின்பிங்குக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாக மாறிவிடும். அதனால முன்னெச்சரிக்கையாக சீனா இப்படி S-400 மட்டும் இல்ல பலதையும் கொண்டு வந்து இந்திய சீன எல்லையில நிறுத்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த விஷயத்தை கேட்கும் போது ரெண்டு விதமாக நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. ஒன்னு, இந்தியாவுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது, உயர்ந்திருக்குது அப்படிங்கிறத சீனா உணர்ந்திருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம், இப்படி சீனா எல்லையில் கொண்டு வந்து படைகளையும் ஆயுதங்களையும் குவிப்பதற்கு எதிராக அதை சமாளிப்பதற்கும் அதை மீறி நம்ம தாக்குதல் நடத்துவதற்கும் இந்தியா திட்டங்கள் வகுத்து நம்முடைய படைகளை மேலும் பலப்படுத்த வேண்டிய ஒரு அவசியமும் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றதில் இருந்தே நம்முடைய படைகளை பலப்படுத்திக்கிட்டே வராரு. ஒரு வகையில் அதுவே நமக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக வந்திருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பை பை. நண்பர்களே, நாம் டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய நண்பர்கள் பலரும் இதை கேட்டுக்கொண்டதுக்காக தான் அந்த சேனலை தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன், இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற பயங்கரமான கிரிமினல் கொலைகள் அதை பற்றிய துப்பறியும் வீடியோ தான் அது. இந்த மாதிரியான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தது அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே போய் நம்ம வீடியோக்களை பாருங்கள். இது வரைக்கும் நாம் அங்கே போட்டிருக்கிற வீடியோக்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் சார் கண்டென்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக அதை பாருங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம்.